இருக்கிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை தெய்வமாக வணங்குகிற மக்கள் பாக்கியம் உள்ளது. அவர் பாக்கியமானவர்கள். எத்தனையோ மக்கள் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், கண்ணியமான்கள், பெரிய பெரிய மக்கள் இருக்கிறார். அவர்களை ஆற்றி தேற்றுவதற்கு சிற்சில வேளையில் யாருமே இருக்க முடியாது. யார் என்னை ஆற்றி தேற்றுவது? இவையெல்லாம் இருந்து எனக்கு என்ன? என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆற்றி தேற்றுவதற்கு யாரும் இல்லையே. அங்கலாய்க்கிறார் மக்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை ஆற்றி தேற்றி, நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தெய்வம். அவருடைய பெயரின் நிமித்தம், அவருடைய பெயர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரின் நிமித்தம் நம்மை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதியின் பாதை என்பது லேசான காரியம் அல்ல, மிகவும் கஷ்டமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். நம்மை நீதியின் பாதையை நடத்துவோம். நாம் அறியாமல் தவறு செய்கின்ற பொழுது கூட அதன் சரியான முறையிலே தெய்வம் நமக்கு அறிவித்து நம்மை திருந்த வாழ செய்வார் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதியின் பாதையிலே நாம் மூன்றாண்டு காலம் மிலிட்டரி நேவல் சைலஸ்களுக்கு நான் குடிவகைகளை விற்றவன். ஆனாலும் என்னை குடியாதபடி என் தெய்வம் காத்து கொண்டால், அதன் வேலை பிடியாதபடியினால் அதை ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய சொந்த இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். 1968 வரைக்கும் உள்ள காரியம் அது. எப்படி தவறு செய்வது? ஒரு இடத்திலே அன்அக்கௌண்டட் காரியங்கள், மெட்டீரியல் 2 கோடிக்கு அதிகமாக இருந்தது. நான் தான் அதில் இன்சார்ஜ். என்னை தவிர அது அன்அக்கௌண்டட் மெட்டீரியல் இவ்வளவு இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனாலும் என் மனசாட்சி என்னோடு தேவன் இருக்கிற அப்படியா எல்லாவற்றையும் முதல் சரியாக அன்அக்கௌண்டட் மெட்டீரியல் சர்ப்ளஸ் மெட்டீரியல் என்று சொல்வார்கள். அது ஒரு ப்ராஜெக்ட் முடிந்த பொழுது மீதமுள்ள மெட்டீரியல் எல்லாவற்றையும் சரியாக அதை அக்கௌண்ட் பண்ணி கணக்கிலே ஏற்றி வைத்து விட்டேன். என்னோடு இந்த சபார்டினேட்டர்கள் கூட ஏன் இவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள், இதையெல்லாம் செய்யும் போது எவ்வளவு எவ்வளவு லோடு வேலை அதிகமாகிறது என்று என்னை சொல்வார். இல்லை, அதை ஒழுங்காக நான் செய்து முடிக்க வேண்டும். அது மேனேஜ்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பொருள், அதை சேர்த்தே ஆக வேண்டும். அது யாராவது அது அன்அக்கௌண்டட் சரியாக சர்ப்ளஸ் என்று தெரிந்துவிட்டால் வேறு வழியில் ஏதாவது செய்துவிடக்கூடாது, செய்தே ஆக வேண்டும் என்று செய்தவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பாதுகாக்க முடியும். சொந்த அனுபவத்தை போல் பொருட்களை போல் பாதுகாக்க முடியும். நீதியின் பாதை என்பது கடினமான பாதை, மிக மிக கடினமான பாதை. பொய் சொல்ல மனம் வராது, திருட மனம் வராது, குடிக்க மனம் வராது, ஊர் சுற்ற மனம் வராது. கர்த்தருடைய நீதியில் 10 கட்டளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடக்க இறைவன் அருள் புரிவான். எப்பொழுது இறைவன் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்தினால்தான் நாம் நீதியின் பாதைகளில் செல்ல முடியும். அவர் நம்மோடு பேசினால்தான் நம்மளால் நடக்க முடியும். சட்டங்கள் 1000 இருக்கலாம், சட்டங்கள் குற்றங்களை குறைக்காது. அதுலேயும் ஒரு லூப் ஹோல் பார்த்து தவறுகள் செய்ய முனைவான். ஆனால் எல்லா சட்டங்களை விட ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறைவன் இயேசு தங்குகின்ற பொழுது அவரே சட்டமாக, இதோ நிருபர்களிலே சொன்னது போல சட்டங்கள் மனசாட்சியாக மனசாட்சியிலே எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிற அமிதமான காரியங்கள் அவனோடு பேசும், நீதியை செய்ய வைக்கும். காரணம் இயேசு கிறிஸ்து அந்த மகளோடு மகளோடு இருந்து நீதியின் பாதையிலே தேவன் அவர்களை நடத்த மனிதனை செய்வான்.
அருமையானவர்களே, அந்த தெய்வத்தை, அந்த இறைவன் இயேசுவை தாவி சொல்கிறார், கர்த்தரை மீட்பராக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையே என்றுமே தாழ்ச்சி அடையே. இதை பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், உண்ண உணவு, உடுக்க உடை, இது ஆவிக்குரிய பிரகாரம், உலக பிரகாரம், எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒருவேளை முழுமையாக இன்னும் நாம் இயேசு மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாம் இருப்போமா? இன்றே நல்லவர் அவரை முழுமையாக என் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தினையா, நீரே மேய்ப்பராக இருந்து எங்களை வழி நடத்தும், எங்களுடைய தேவையின் அனைத்தையும் சந்தையும், எங்களை வீதியின் பாதையில நடத்தும், வாழ்க்கையிலே எங்களை நடத்துவோமாக சொல்லும், நிச்சயமாய் தெய்வமானதமாய் நடத்துவோம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இரண்டு வசனங்கள் மாத்திரம் உங்கள் மத்தியிலே தியானித்திருக்கிறேன். வரும் காலங்களிலே மீதியுள்ள காரியங்களையும் உங்கள் மத்தியிலே தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்தவரே, வழிநடத்தினவரே உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உடைய மகன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடின சங்கீதத்தில் உள்ள முதல் 2 வசனங்களை மாத்திரம் அருமையான உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பா. ராஜனே, உடைய அன்பு பெரியதப்பா, உடைய மகன் உண்மை மீட்பராக கொண்டு இதை வழிநடத்தி சென்ற வேளையில் ஆடு மேய்த்த ஒரு மகனை ராஜாவாக அபிஷேகப்படுத்தி ஒரு தாழ்வு நிலை ஒன்றும் இல்லாதபடி அந்த மகனை வழிநடத்தி இருக்கிறீரே, அதற்கு நன்றியோடு நமக்கு சொந்திருக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ராஜனே, அடியாருடைய வாழ்க்கையிலும் கூட எவ்விதமாய் நடத்திருக்கிறேன், மக்கள் அன்பியோடு சுதந்திரம் செலுத்திக்கிறமையா. ஐயா, இது உங்களுடைய வார்த்தைகளாக ஒவ்வொருடைய மக்கள் மத்தியிலும் கடந்து செலுத்தும். ஐயா, நீர் பேசும், ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்தும்படி ஆச்சரிக்கும். அநேக மக்கள் உண்மை மேய்ப்பதாக தெய்வமாக கொண்டு வழிநடத்ததற்காக நீர் அனுகிரகப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை ஏற்றுக்கொண்டு சுவாமி, உண்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நீரே அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தி செல்லும், எங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரோடு கிருபை இருக்கட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களின் மாசத்தையும், அபியாதியோடு இருக்கிற மக்களுக்கு சுகத்துகளும், தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும், கேட்ட ஒவ்வொரு மக்களையும் சுகம், பலம், தீர்க்காயசு எவ்விதம் வெளிநடத்தும். ஐயா, நீதியின் பாதையை அவரை நடத்தும் சுவாமி. அவர்களை தேக்கியை அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தின் தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருக்கும் அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரோடும் கிருபை இருக்கட்டும் ஐயா, எல்லாரோடும் கிருபை இருக்கட்டும். திவ்ய பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய திருப்பாக முடிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமீன்.